இந்தியாவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கிய ஆதரவு நாடா இருந்த சவுதி அரேபியாவின் நட்பை வந்து பாகிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமா கெடுத்துட்டு வருது. அந்த நாட்டுக்கும் இடையிலான பகை உணர்வு வந்து கொஞ்சம் அதிகரிச்சு வருதுன்னு கூட சொல்லலாம். இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் காஷ்மீர் தான். போன வருஷம் இந்தியா வந்துட்டு காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டு வந்த சிறப்பு சட்ட அதிகாரத்தை வந்து நீக்குச்சு. அதை தொடர்ந்து பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, உலக நாடுகள் எல்லாத்தையும் இந்தியாவுக்கு எதிராக ஒன்று திரட்ட முடிவு பண்ணிச்சு. அந்த சமயத்துலதான் வந்து சவுதி அரேபியனுடைய ஆதரவை வந்து பாகிஸ்தான் கேட்டுச்சு. ஆனா சவுதி அரேபியா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா கொடுக்கல. அது மட்டும் இல்ல, சவுதி அரேபியா ஒரு ஆதரவு கொடுத்துச்சு அப்படின்னா மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய மத்த எல்லா நாடுகளுடைய ஆதரவை பாகிஸ்தான் ரொம்ப ஈஸியா பெற்றும். ஆனா இந்த விஷயத்துல பாகிஸ்தானுக்கு வந்து மலேசியா மற்றும் துருக்கி ஆகிய மத்திய கிழக்கு நாடுகள் மட்டும்தான் ஆதரவு கொடுத்துச்சே தவிர சவுதி அரேபியா இந்த விஷயத்துல முன்வரல. இதுக்கு ரெண்டு காரணம் சொல்லப்படுது. ஒண்ணு வந்து அமெரிக்கா. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நல்ல ஒரு நட்புறவு இருக்கு. அதே போல அமெரிக்காவுக்கும் சவுதிக்கும் இடையே கூட நல்ல நட்புறவு இருக்கு. சோ சவுதி அரேபியா இந்தியாவை பயக்கிறதன் மூலமா அமெரிக்கா வந்து சென்றதுக்கு விரும்பல. இன்னொரு விஷயம் வந்து பொருளாதாரம். இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் பொருளாதாரத்தில் நடவடிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல வந்து $30 பில்லியன் அளவுக்கு இருக்கு. ஆனா அதே இடத்துல வந்து பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் $3 பில்லியன் அளவு தான். அது மட்டும் இல்ல, வரும் நாட்கள்ல வந்து பாகிஸ்தான் கூட வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல வந்து $20 பில்லியன் அதிகரிக்க தான் ஒப்பந்தம் போடப்பட்டு இருக்கு. அதே நேரத்துல இந்தியாவும் சவுதியும் வந்துட்டு அடுத்த 2 வருஷத்துல வந்து $100 பில்லியன் பொருளாதார ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. சோ இவங்க $20 பில்லியன் பொருளாதார ஒப்பந்தத்தை பாப்பாங்களா இல்ல $100 பில்லியன் பொருளாதார ஒப்பந்தத்தை பாப்பாங்களான்னு ஒரு பெரிய கேள்வி. அது மட்டும் இல்ல, சவுதியினுடைய முடியிலவரசர் முகமது பின் சல்மான் வந்து இப்ப வந்துட்டு பொருளாதாரத்துல அதிக அளவு நம்பிக்கை கொண்டிருக்காரு. ஏன்னா எண்ணெயினுடைய காலகட்டம் வந்து முடிவுக்கு வந்தாலும் வந்துடும். அதனால அது எண்ணெய்க்கு பிறகான ஒரு பொருளாதாரத்தை கொண்டு சேர்க்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையில் அவர் தீவிரமா இறங்கி இருக்காரு. இப்படிப்பட்ட சமயத்துல பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் அவர் நிச்சயமா இறங்க மாட்டார் சொல்றாங்க. சோ இப்படியான காரணங்களால வந்துட்டு சவுதி வந்து இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. காஷ்மீர் விஷயத்துல எந்த ஒரு நிலைப்படும் எடுக்காமலேயே காலம் தள்ளிட்டு வந்துச்சு. இதனால கடுப்பான பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இஸ்லாமிய ஒருங்கிணைப்பு நாடுகளின் கூட்டமைப்பை உடனடியா கூட்டணும், அதுல வந்து இந்தியாவுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வரணும்னு சொல்லி கூட சவுதி அரேபியா வந்து பாகிஸ்தான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துச்சு. ஆனா பாகிஸ்தான் சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு ஆதரவா செயல்படல. இதனால கோபமாயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, சவுதி இல்லாமலேயே மற்ற இஸ்லாமிய நாடுகளை வந்து கூட்டமைப்பு வந்து ஒருங்கிணைக்கிறோம், சவுதிக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலைகளை பாகிஸ்தான் ஈடுபட்டாலும் ஈடுபடும் சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாச்சு. இது சம்பந்தமான ஒரு அறிக்கையை தான் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து குரேஷி வந்து சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, சவுதி இல்லாமலேயே கூட நாங்க அவங்களுக்கு வெளியே இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் சவுதியை கோபப்படுத்துறதுக்கு முக்கிய காரணமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, மத்திய கிழக்கு நாடுகள்ல இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்புல சவுதி தான் ஒரு ராஜாங்கமா செயல்பட்டு இருக்கு. தனக்கு போட்டியா மற்ற நாடுகளை வந்து பாகிஸ்தான் வளர்த்து விட கூடுமோன்னு சொல்லிட்டு சவுதி செம்ம டென்ஷன் ஆச்சு. சோ அதனால என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு இவ்வளவு காலமா கொடுத்துட்டு வந்த கடன் உதவியை முதல் நிறுத்திச்சு. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே கொடுத்த 3 பில்லியன் கடன்ல 1 பில்லியன் கடனை வந்து பாகிஸ்தான் உடனடியே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி வந்து பாகிஸ்தானை அழுத்தம் கொடுத்துட்டு வர தொடங்குச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் வந்து பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு வந்து பாகிஸ்தானை ஈரான் கூட நெருக்கமாக்குது. ஏன் அப்படின்னா, சீனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தின் மூலமா சீனாவும் பாகிஸ்தானும் ரொம்ப க்ளோஸ் ஆயிருச்சு. அதே போல மறுபக்கம் வந்து சீனாவும் ஈரானும் க்ளோஸ் ஆயிட்டு வருது. சீனா வந்து ஈரான்ல நிறைய பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கு. இன்னும் சொல்ல போனா, இந்தியா மேற்கொள்ள இருந்த சில திட்டங்களை கூட சீனாவுக்கு வந்து ஈரான் கொடுத்திருக்கு. சோ இப்படி சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவு அதிகரிச்சு வரதுனால பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்குமான உறவு வந்து கொஞ்சம் அதிகரிக்க புதிய ஒரு கூட்டணி உருவாக்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சவுதியை பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து எப்பவுமே ஒரு பகையாளியான ஒரு நாடுதான். இன்னும் சொல்ல போனா, போன வருஷம் வந்து சவுதியில ஏற்பட்ட நிறைய தாக்குதல்களுக்கு, எண்ணெய் கிணறு மேல போடப்பட்ட தாக்குதல்களுக்கு கூட வந்து ஈரான் தான் காரணம்னு சொல்லிட்டு நீண்ட காலமா சவுதி குற்றம் சாட்டிட்டு வருது. இப்படியான ஒரு சூழல வந்து ஈரான் கூட பாகிஸ்தான் அதிக சேர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதனாலையும் கூட வந்துட்டு சவுதி அரேபியா வந்து பாகிஸ்தானை கழட்டி வருதுல ரொம்ப குறியா இருக்கு. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும், என்னதான் பாகிஸ்தான் வந்து சவுதியை மிரட்டிட்டு வந்தாலுமே கூட பாகிஸ்தானால முழுமையா சவுதியை கட் பண்ணி விட முடியாது. ஏன்னா அதோடைய பொருளாதார சூழல் வந்து சவுதியும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. இதனாலதான் சில நாட்களுக்கு முன்னால பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் கூட சவுதி பாகிஸ்தானுடைய உறவு துண்டிக்கப்படுவதா வரக்கூடிய தகவல் வந்து பொய்யாளர்கள் சொல்லி சமாளிச்சாரு. ஆனால் அதையும் தாண்டி வந்துட்டு சில நடவடிக்கைகள் நடந்துதான் இருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், சவுதி வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தொடங்கினதுமே பாகிஸ்தானுடைய ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரலான கமர் ஜாவித் பஜ்வாங்கரை வந்துட்டு உடனடியா சவுதி இளவரசரை சந்திக்க சவுதிக்கே பயணம் புறப்பட்டு போனாரு. ஆனா அவரை பாக்குறதுக்கு வந்து சவுதி இளவரசர் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. இதனால வேற வழி இல்லாம சவுதியினுடைய டெபுட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் மட்டும்தான் பாகிஸ்தானுடைய ஜெனரல் மினிஸ்டர் சந்திச்சுட்டு வந்தாரு. சோ பாகிஸ்தானுடைய அவசர நடவடிக்கைகள்னால சவுதியை வந்து பகைச்சிட்டு இப்ப மறுபடியும் அந்த உறவை புதுப்பிக்க வந்து பாகிஸ்தான்
நிறையவே முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனா சவுதி அதுக்கு தயாரா இல்ல. சவுதி பாகிஸ்தானை விட இந்தியா கூட சேர்றதுக்கு தான் அதிக முன்னெடுப்புகள் மேற்கொண்டு வருது. அதுக்கான காரணம் ஏற்கனவே சொன்னது போல ஒன்னு அமெரிக்கா, இன்னொன்னு வந்து பொருளாதாரம் தான். அதே நேரத்துல வந்து சவுதி தன்னை கலட்டி விட போகுதுங்கிறது பாகிஸ்தானுக்கு தெரியாமலாம் கிடையாது. பாகிஸ்தானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சேதான் இருக்கு. அதனாலதான் பாகிஸ்தானுடைய ஆர்மி ஜெனரல் சவுதி இளவரசர் சந்திக்க மறுத்து அவர் நாடு திரும்பின அடுத்த நாளே வந்துட்டு பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குரேஷி வந்து உடனடியாக சீனா புறப்பட்டு போய் அங்க இருக்கக்கூடிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியை சந்திச்சு பேசியிருந்தாரு. சோ எப்படியும் சவுதி நம்மளை கழட்டி விட்டுரும், சோ நமக்கு அடுத்து ஒரு ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் பாகிஸ்தான் வந்து இப்ப சீனாவை நெருக்கி போய்கிட்டு இருக்கு. ஆனா சீனா வந்து பாகிஸ்தான தன்னுடைய நட்பு நாடா பாக்குறதுக்கு பதிலாக பாகிஸ்தானை ஒட்டுமொத்தமா ஆக்கிரமிக்கக்கூடிய வேலையில தான் இறங்கி இருக்கு.